ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜான்வீஸ் கிச்சன். இன்றைக்கி ஜான்வீஸ் கிச்சனில் நம்ம ஒரு வெஜிடபிள் கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஹெல்த்தியான ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க, அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்புறம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு சின்ன காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இதோட கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேப்சிகம், பச்சை பட்டாணி, இந்த வெஜிடபிள்ஸ் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், இது தான் நம்ம இன்றைக்கி மசாலா ஐட்டம் ஆட் பண்ண போகிறோங்க. அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணு மீடியம் சைஸ் தக்காளியையும் அதே போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில, 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். கேப்சிகம், கொத்தமல்லி தழை. ஸோ அங்கே நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். 5-6 முந்திரி பருப்பை தேங்காயில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, அப்புறமா சீரகம். ஸோ இவ்வளோ தான் தாளிக்கிறதுக்கு. நான் ஸ்பைசஸ்லாம் வேறு எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட கருவேப்பில, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயத்தை. ஸோ இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கின உடனே எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். தக்காளிக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்க, இப்போ தக்காளி நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர், ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2.5 டேபிள் ஸ்பூன் கொழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் நம்ம சேர்க்குறனால தான் சில்லி பவுடர் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு வெஜிடபிளாக சேர்த்துக்கலாங்க. ஸோ 1 கேரட்டை நான் இங்கே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 7-8 பீன்ஸு, அதை வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறமா ஒரு சின்ன காலிஃப்ளவர், அதையும் எடுத்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்து நம்ம நல்லா இந்த மசாலா அந்த வெஜிடபிள்ஸில் கோட் ஆகுற மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நாம் இன்றைக்கி ஓப்பன் குக்கில் தான், அதாவது வந்துட்டு குக்கரில் செய்யாமல் இப்படி தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க.
நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இது எதுக்காக நம்ம சேக்கறோனா காய் நல்லா வேகணும். சோ அதுக்காக நம்ம சேக்கறோம். நீங்க வேணும்னா குக்கர்ல கூட ஒரே ஒரு விசில் விட்டுட்டு நீங்க வந்துட்டு தாளிச்சு விடலாம். ஆனா காலிஃப்ளவர்லாம் குழைஞ்சு போய்டும். சோ இப்ப மூடி போட்டு ஒரு 70% அளவுக்கு நம்ம வேக வச்சாச்சு காயை. பாத்தீங்கனாலே தெரியும். சோ அந்த காலிஃப்ளவர்ல அந்த மேலே பூ வந்து வெந்திருச்சு, பட் கீழ அந்த தண்டு மட்டும் வேகணும். சோ இப்போ வந்து நம்ம எதுக்கு ஓபன் பண்ணியிருக்கோனா இந்த பச்சை பட்டாணியும் கேப்சிகமையும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ அதுக்காக ஸோ பச்சை பட்டாணி அண்ட் கேப்சிகம் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம முன்னாடியே சேர்த்துட்டு இருந்தோம்னாக்கா அது சீக்கிரமாக வேகக்கூடிய காய் குழஞ்சு போயிடும். அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம குக் பண்ணலாம். இன்னும் பேலன்ஸ் குக்கிங் வந்து ஃபுல்லாக முடியட்டும். ஸோ அகெயின் மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அகெயின் நீங்கள் ஒரு 5 to 10 minutes நல்லா வந்து கொதிக்க விடணும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால்தான் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் கொதிக்க விடணும். அது நீங்கள் ஓப்பன் குக்லேயும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் மூடி போட்டுட்டும் கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த டைமில் நீங்கள் உப்பு ஏதாவது சால்ட் ஏதாவது சேர்க்கணுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா காய வெந்து வந்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய வெஜிடபிள் கிரேவி ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஆப்பமுக்கு கூட நீங்கள் இதை வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நீங்கள் இது வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். அதே போல் ரைஸ்க்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலில் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை நான் சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.